இப்போது தெருவில் ஒரு கூட்டம் நடக்கும் அங்கே கூட எதுவும் அத்வைதத்தை பற்றி வேலை விஷயங்களை பற்றி நாங்கள்லாம் சொன்னோம் இதெல்லாம் பாம்பன மக்களுக்கு பேசுவாங்களா அப்படின்னா ஏன் பேசக்கூடாது அவங்க என்னைக்கு கற்றுக்கிறது சில பேர் சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து சிம்பிளாக எதாவது சொல்லி இப்படியே தான் நம்ம சில பேரை தட்டி வச்சுட்டோம் அவங்க விடாதபடி ரொம்ப பிரமாதமாக பார்த்துக்கிறோம் இதை சொன்னாலே போதும் இதை சொன்னாலே போதும் நீங்கள் இதை கேட்டாலே போதும் அப்படின்னா நீ இதெல்லாம் படிக்காதேன்னு அர்த்தம் இதெல்லாம் நீ தெரிஞ்சிக்காதே அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் நாங்களே பார்த்துக்குறோம் உனக்கு இதை தெரியவே வேண்டாம் அப்படின்னு தான் அர்த்தம் மற்றவங்களுக்கு அது தெரியணுங்கிற அக்கறை இருக்கணுமா இல்லையா அது போய் போய்ச்சணுங்கிற ஆசை இருக்கணுமா இல்லையா பாமர மக்களுக்குனா ஒன்று புரியவே கூடாதா பாமர மக்களுக்கு உரியதே அவர் சொல்ல சொல்ல வேணும்னு நினைக்கிறார் நம்முடைய ஐயா தலைமையில் நான் இப்போ ஒரு அவங்க கல்லூரியிலே ஒரு பேசினேன் அப்போது ஒரு சம்பவம் சொன்னேன் கோபாலகிருஷ்ண பாரதியார் வந்து அவருடைய நூலை எழுதிட்டு நந்தநாட்சத்திரத்தினை எழுதிட்டு மகாதுவான் மீனாட்சிந்திரம் பிள்ளைகிட்ட பாயிரம் கேட்டு போகிறார் பாயிரம் வேணும் அப்படின்னு பிள்ளைவாழ் பெரிய ஸ்காலர் கடல் தமிழ் கடல் ரொம்ப படித்தவர் அவர் சொன்னார் இலக்கண பிழையுடைய பாடல்களுக்கு நாம் பாயிரம் தருவது பொருத்தமாக இராதுன்னார் நந்தனார் சர்தனுக்கு தினம் பாமர மொழியில் பாடப்பட்ட பாடல் தானே அப்படி எப்படி முன்ன பின்னே போகிற வார்த்தைகள் தானே அப்போது அதுக்கு நான் எப்படி பாயிரம் கொடுக்க முடியும் கொடுக்க முடியாதுன்னார் நான் வந்து மகாவித்வானையும் குறை சொல்ல மாட்டேன் கோபாலகிருஷ்ண பாரதியும் நான் குறை சொல்ல முடியாது ரெண்டு பேரும் ஒவ்வொரு நோக்கத்துக்காக இருக்காங்க நான் இன்னொரு என்னுடைய பேச்சில் கூட சொல்லியிருந்தேன் வள்ளலார் வந்தபோது ஆறுமுக நாவலர் எந்திரிச்சு நின்னாருங்கிற போது வள்ளலாருடைய அன்பர்கள் வள்ளலாரை ரொம்ப ஸ்லாஹிக்கிறாங்க வள்ளலார் எவ்வளவு பெரிய தெய்வ பிறவின் அது உண்மை ஆனால் வள்ளலார் வந்தபோது எதிர்த்து வழக்கு போட்டாலும் எந்திரிக்கணும்னு நினைச்ச ஆறுமுக நாவலர் பெரியவங்களில் ரொம்ப பெரியவர் எந்திரிச்சு நிக்கிறாருன்னா கும்பிடுறாருன்னா அது பண்பாட்டோட உச்சி நான் யார கருத்தில் மோதுறேனோ அவர் வரும்போது எந்திரிச்சு நான் கும்பிடுறேன்னு சொன்னா தோத்து போயிட்டேன்னு அர்த்தம் இல்லை பண்பாட்டில் ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம் ஆறுமுக நாவலருடைய பண்பாடு அது தான் நான் மகாவித்வான் மீனாட்சிந்திரம் பிள்ளையும் நான் வியக்கிறேன் அதே நேரத்தில் கோபாலிருஷ்ண பாரதியாருடைய ஆற்றலையும் நான் வியக்கிறேன் கோபாலிருஷ்ண பாரதியார் எழுதிட்டு கேட்குறாரு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தர முடியாண்டு பட்டு இவர் அசரல்ல கோபாலகிருஷ்ண பாரதியார் அசரல்ல அவர் விட்டு திண்ணையிலே போய் உட்காந்துக்கிட்டார் இப்போல்லாம் அது மாதிரி இருக்கும் தான் திண்ணையெல்லாம் இடிச்சுட்டு கடை கட்டிட்டான் எல்லோரும் ஏன்னா உட்காந்துக்கிட்டேன் என்ன பண்ணுறது திண்ணையில் உட்காந்துக்கிட்டார் கோபாலிருஷ்ண பாரதியார் பாட ஆரம்பிச்சிட்டார் அவர் பாட்டுக்கு பாடுறார் இது அவர் பாட்டு அவர் பாடுறார் அவர் எழுதின பாட்டை பாடுனார் இந்த தெருவில் புல் அறுக்க போனவங்க மேய்க்க போனவங்க விவசாயத்துக்கு போகிறவங்க எதோ வேலையாக போகிறான் டப்பு 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 டப்புன்னு தெருவில் எல்லாம் உட்காந்து தெருவையே அடைச்சிக்கிட்டு ஒரு இரநூறு பேர் உட்காந்து ஒரு பாட்டை கேட்குறாரு மகாவித்வான் மீனாட்சிந்திரமில்லை உள்ளேருந்து பார்த்தார் வெளியில் வந்தார் கோபாலகிருஷ்ண பாரதியாரை பார்த்தார் இவர்களை போன்றவர்களை எல்லாம் என் தமிழ் கொண்டு தொட்டதே இல்லை நான் வச்சிருக்கிற தமிழை வச்சு இவங்களெல்லாம் ஒன்றும் டச் பண்ண கூட என்னால் முடியாது ஆனால் உம்மால் அது முடிகிறது என்றால் உன் பாடல் மதிக்கப்பட வேண்டியது இப்போ நான் சில பேருக்கு கேட்டரிங் பண்ணுறேன் நீ சில பேருக்கு கேட்டரிங் பண்ணுறேன் உனக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் எனக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் நான் ஒரு பேச்சில் சொல்லியிருந்தேன் எம்எஸ் சுப்லக்ஷ்மி உலகத்துக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு எல்லார் ஈஸ்வரியும் இந்த உலகத்துக்கு தேவை நான் குறைச்சி பேச மாட்டேன் நான் என்ன சொல்கிறேன் தெரியுங்களா திருப்பதியில் இருக்கும் வெங்கடாஜலபதிக்கு எம்எஸ் எவ்வளவு இன்றியமையாதவரோ அதுபோல் எங்கள் தெருவோரத்து மாரியம்மாளுக்கு எல்லார் ஈஸ்வரி இன்றியமையாதவர் எங்கள் தெருவோரத்து மாரியம்மாளுக்கு எல்லார் ஈஸ்வரி இன்றியமையாதவர் அவரை கொச்சப்படுத்தவோ அந்த பாட்டு பாட்டு சொல்லவோ அது தேவையில்லை என்று சொல்லவோ எவனுக்கும் அதிகாரம் இல்லை எவனுக்கும் அதிகாரம் இல்லை அந்த பண்பாடு நமக்கு வரணும் சொன்னார் என்பது என்னால் ஒருபோதும் நடக்கிற காரியம் இவர்கள் இதயத்தில் இடம் பிடித்து விட்டீர் வாரும் உங்களுடைய பாடலுக்கு நான் பாயிரம் தருகிறேன் உள்ளே வாரும் என்று மகாவித்வான் உள்ளே அழைச்சிட்டு போனார் அப்ப நம்முடைய அடிப்படை நோக்கம் என்னவா இருக்கணும் பாரதிக்கு அதில் ரொம்ப ஆர்வம் உண்டு பாருங்க அவர் பாடினது சிந்து பாட்டு குடுகுடுப்பக்காரன் பாட்டு வண்டிக்காரன் பாட்டு பண்டார பாட்டு குறிகாரி பாட்டு பல்லர் களியாட்ட பாட்டு சிறுவர் விளையாட்டு பாட்டு எல்லாமே கிராமத்தில் தெருவில் எளிய மக்கள் பாடுவதற்கு உரிய அந்த பாடல் முறை இதை வெறும்ன பாரதி பாட்டிலேன்னு மட்டும் இல்லை அதை எவ்வளவு பாரதி நேசிச்சாங்கிறது அடையாளம் சார் உலக்க குத்துற பெண்களுடைய ஒலியில் கவிதை இருக்கு இசை இருக்குங்கிற மானுட பெண்கள் வளரும் ஒரு காதலினால் ஊனுருக பாடு பாடுவதில் ஊரிடும் தேன் வாரியிலும் ஏற்ற நீர் பாட்டின் இசையினிலும் நெல்லிடிக்கும் குக்கு குக்குவென கொஞ்சும் ஒளியினிலும் சுண்ணம் இடிப்பார் தம் சுவை மிகுந்த பெண்களிலும் பண்ணை மடவார் பழகு வள பாட்டினிலும் வட்டமிட்டு பெண்கள் வளைக்கரங்கள் தாமொலிக்க கொட்டி இசைத்திடுமோர் கூட்டமுதப் பாட்டினிலும் கோரஸ் அப்படிங்கிற வாட்டு அந்த வார்த்தைக்கு இங்கிலீஷ் வேர்டுக்கு பியூட்டிஃபுல் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பாரதி கொடுத்தான் கூட்டமுத பாட்டு கோரஸ் அப்படிங்கிறதுக்கு கூட்டமுத பாட்டு நிலம் வேயின் குழலோடு வீணை முதலாம் மனிதர் வாயினிலும் கையாலும் வாசிக்கும் பல கருவி நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நந்தொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் பாருங்கள் வண்டிக்காரர்கள் மழைக்காக ஒதுங்கி இருக்கிறவர்கள் ஏழை மக்கள் பள்ளு பாடக்கூடியவர் அவங்களுடைய மெட்டில் இதை பாடணும் அப்படின்னு ஏன் அக்கறை எடுத்துக்கணும் அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு பாரதியினுடைய நோக்கம் இந்தியா முழுக்க விடுதலை அடையணும் நான் ஒரு பேச்சில் சொல்லியிருந்தேன் பாரதிக்கு வர டியூனே கிடைக்கலையா ஏன் கோபாலகிருஷ்ண பாரதியாருடைய பாட்டு மெட்டை எடுத்து கையாளணும் அதில் ஒரு உள்ள ஒரு அர்த்தம் வைக்கிறான் இந்த நாடு ஏன் அடிமையாச்சு தெரியுமா வெள்ளக்காரனால் இந்த நாடு அடிமையாச்சு வெள்ளக்காரனால் இந்த நாடு அடிமையாச்சு வெள்ளக்காரனால் இந்த நாடு அடிமையாகலை இந்த நாட்டுக்காரன் இவன் நாட்டிலேயே இன்னொருத்தனை பார்த்து அவன் அடிமைன்னு சொன்ன அடிமை புத்தியால தான் இவன் வெள்ளக்காரனுக்கு அடிமையானான் நீங்க என்ன நினைக்கிறீங்க அடிமை ஆகாதவர்கள் சுதந்திர புருஷர்கள் அப்படின்னு நான் மாற்றி சொல்றேன் இன்னொருவர் தனக்கு அடிமையா இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் தான் உண்மையாகவே சுதந்திரத்தில் ஆர்வமுடையவர்கள் ஏங்க நான் யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாதுன்னு பேசிட்டு நான் நாலு பேர் எனக்கு அடிமையா வச்சிருந்தா நான் எப்படி சுதந்திரத்து மேலே மரியாதை உள்ளவன் ஆக முடியும் ஒரு சின்ன சம்பவம் எங்கள் அம்மா ஒரு தடவை எங்கள் வீட்டில் வரவு செலவு என்னுடைய துணைவியார் தான் பார்ப்பாங்க நான் பணத்தை அப்படியே கொண்டு கொடுத்துருவேன் கணக்கெடுக்கலாம் எழுதி எல்லாம் அவங்க அவளே பார்த்துக்குவாங்க இது எங்கள் அம்மாவுக்கு பிடிக்கல எந்த அம்மாவுக்கு பிடிக்கும் எங்கள் அம்மா கேட்டாங்க நீ ரொம்ப தான் அவளுக்கு இடம் கொடுத்துருக்க அப்படின்னாங்க நீ தானே கூட்டிகிட்டு வந்தேன்னு அதெல்லாம் இல்லை எல்லாத்தையும் பணத்தை அவட்ட கொடுத்துட்டு நான் ஏதாவது வேணுன்னா கூட ஐம்பது ரூபா அறுபது ரூபாய்க்கு அவட்ட கை நீட்டினுமா ஏன்டா நீ வச்சு பார்க்கக்கூடாது நான் அடிக்கடி வெளியூர் போயிடுவேன் அதனால் நான் என்ன பண்ணுவேன் எல்லாமே அவளே பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நான் விட்டுருவேன் எங்கள் அம்மா எழுத்தாளர் அவங்களால தாங்க முடியல அவங்க சொல்கிறாங்க உனக்கு நீ அவட்டேருந்து வாங்கிடணும் நீ வச்சுருக்கக்கூடாது எங்கள் அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்டேன் அம்மா நீ அப்பாவோட எத்தனை தடவை சண்டை போட்டிருக்க எதுக்கு எப்பவுமே நீங்களே நிர்வாகம் பண்ணுறீங்களே என்கிட்ட கொடுக்கக்கூடாதா எங்கிட்ட கொடுக்கக்கூடாதா நீங்களே நிர்வாகம் பண்ணுறீங்களே என்கிட்ட கொடுக்கக்கூடாதா அப்படின்னு எத்தனை தடவை சண்டை போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் இப்போ அதானே நடந்திருக்கு நீ ஜெயிக்கலம்மா உன் கருத்து ஜெயிச்சிருச்சுமா நீ ஜெயிக்கலம்மா அப்பாட்டை உன்னாலும் ஜெயிக்க முடியலமா ஆனால் நீ சொன்ன கருத்து என் மனசில் பதிஞ்சதால நான் என் மனைவி கிட்டே வீட்டோட நிர்வாகத்தை கொடுத்துட்டோமா நீ ஜெயிச்சதுக்காக நீ தோத்ததுக்காக வருத்தப்பட போறியா உன் கருத்து ஜெயிச்சதுக்காக சந்தோஷப்பட போறியா எங்கள் அம்மா எடுத்தாள் என் கருத்து ஜெயிச்சது எனக்கு மகிழ்ச்சிடா அவளே பார்க்கட்டும் அவளே பார்க்கட்டும் அப்படின்லாங்க இது எதுக்கு சொல்ல வரேன் சில நேரங்களில் நாம் ஜெயிக்க முடியாமல் போகலாம் ஆனால் நம்முடைய கருத்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் நாமே வெற்றி பெறணுங்கிற அவசியம் இல்லை நம்முடைய கருத்து வெற்றி பெற்றா அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி பாமர மக்களும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இந்த கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று பாரதி கவலைப்பட்டான் பெண் விடுதலைக்காக பெண் கல்வி பெண் விடுதலை சம உரிமை இலக்கிய படைப்புகளில் பெண்ணுக்கு முதன்மை கொடுத்தல் பொருளாதார விடுதலை விதவை மறுமணம் இப்படி எல்லா விஷயத்திலும் அதையும் பாரதி காம்ப்ரமைஸ் பண்ணல சார் ஒரு வரி எழுதுகிறார் பாருங்க என்ன எழுதுறாரு அவர் எல்லா மதங்களிலுமே பெண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பழக்கம் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இஸ்லாமிய சகோதரர்களுக்கு சேர்த்து அவன் சொல்றான் என்ன சொல்றான் அவர்களும் பெண்களுக்கு முழுமையான அந்த சுதந்திரத்தை வழங்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை பாரதி முன்மொழிதான் இதெல்லாம் பேசினா அப்படியே போயிட்டே போகும் வெறும் இந்துக்கள் மட்டுமே அப்படிங்கிற கோணத்துல பாரதி பேசல இஸ்லாமியர்களும் தங்களுடைய பெண்களுக்கு தர வேண்டிய சமத்துவத்தை தர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றான் இதை எதுக்காக நான் சொல்ல வரேன் சில சமயங்களில் சொன்னால் அது ஏதோ நம்ம மதத்துக்குள்ள மட்டுமே நம்ம குறை சொல்றோம் பொருள் அல்லது எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய செய்தியாக தான் இருக்கும் சொல்ல வேண்டிய செய்தியை பொதுவாக சொல்ல வேண்டும் என்பதில் பாரதி எந்த தயக்கமும் காட்டவே இல்லை நான் இந்த ஒரு கருத்தோட முடிச்சிடுறேன் நிஜமாவே முடிச்சிடுறேன் பாரதியினுடைய எதிர் நாடுன்னா யாரு இங்கிலாந்து தானே அவங்க தான் நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க அது மேலே ஒரு வெறுப்பும் ஒரு கோபமும் இருக்கணும் இல்லை இருக்குது பாரதி எத்தனையோ இடத்துல பாடியிருக்கார் திட்டிருக்கிறார் ஆனால் ஒரு வரி திடீர்னு ஒரு கட்டுரை எழுதுகிறார் மகத்தான இங்கிலாந்து பேரரசு எங்கே அந்த இந்தியா எங்கே இது ஏன் எழுதணும் மகத்தான இங்கிலாந்து பேரரசு எங்கே அந்தோ இந்தியா எங்கே அப்போ நம்ம ஒத்துக்கணும் சில விஷயத்தில் பிரிட்டிஷ்காரன் நம்மளை கூட மேலானவன் தான்

இப்போ நான் படிக்கிறது எதுவுமே என்னோடய வார்த்தை இல்லை இது முழுக்க முழுக்க பாரதியாருடைய வார்த்தை நாளைக்கு யாராவது என்ன வம்புழுக்கிறதா இருந்தால் நான் பொறுப்பு இல்லை இந்த சாதி அமைப்பு முறை இருக்கிறதே அது அது ஆச்சரியமானது ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட ஜாதியோட பேரை போட்டு அவன் பெரும் கொடையாளியாக இருந்தாலும் அவனை ம அவனை பாராட்டுவதில்லை அப்புறம் இன்னொரு ஜாதியோட பேரை போட்டு அவன் கீழானவன் தாழானவன் என்றாலும் கூட அவனை தலைமையில் வைத்து நடத்துகிறது பாரதியோட குற்றச்சாட்டு இங்கிலாந்தில் உரிய தகுதிகள் பெற்று அந்நாட்டு குடிமகனான ஒரு குறிப்பிட்ட ஜாதி மகன் ஒருவன் பிரதம மந்திரி ஆவதற்கு எவ்வித தடைகளும் கிடையாது என்பதைப் பற்றி அங்குள்ள மக்களில் எவனும் ஐயப்பட மாட்டான் ஆனால் இந்தியாவில் சமஸ்கிருத சாஸ்திரங்களில் ஈடு இணையற்ற அறிவும் விழுமையை ஒழுக்க பண்பும் பக்தியும் கொண்ட ஒருவன் ஒரு குறிப்பிட்ட மடத்தோட பேர் போட்டு பீடாதிபதியாக வர முடியும் என இந்தியாவில் எவனாவது நம்பினால் அது தேச துரோகமாக அல்லவா கருதப்படும் இந்த பாரதியை மட்டும் ஏன் நம்ம மறந்துட்டோம் இந்த பாரதியை மட்டும் நமக்கு ஏன் பிடிக்கல இந்த ஏன் ஒழிச்சு வச்சுட்டோம் ஒரு கோயில்ல எல்லா ஜாதியும் அது எப்படி வரலாம் எல்லா ஜாதியும் பீடாதிபதியா வரலாம்னு பாரதி எழுதியிருக்கிறாரு அந்த பாரதி நமக்கு வேண்டியது இல்லையா அந்த கருத்தை பற்றிய பரிசீல் நமக்கு தேவையில்லையா அப்ப பாரதி வந்து இந்த மதத்துக்கு விரோதியா ஒரு கருத்து சொன்னா அந்த கருத்துக்காக கருத்து சொல்றாங்க நினைக்கணுமே இந்த மதத்துக்கே பாரதி விரோதியா இந்த மதத்துக்கு பாரதி செய்த அளவுக்கு இன்னொருத்தர் செய்ய முடியுமா அது மாதிரி நாங்களும் ஒரு கருத்து சொன்னோம்னா நாங்கள் மதத்துக்கு வருவோதின் பொருள் அல்ல அந்த கருத்தை எங்களுக்கு உடன்பாடு இந்த கருத்தை பரிசீலிக்க வேண்டியது அவ்வளவுதான் அதனுடைய நோக்கம் அந்த துணிவு உள்ளவர்கள் இன்னொருவரை நம்பி பிழைப்பு நடத்துகிறோம் என்கிறவர்கள் ஒருபோதும் உண்மை பேச முடியாது இன்னொருவரை நம்புவதை விட இறைவனை மட்டுமே நம்பி இருக்கிறோம் என்று புரிந்து கொண்டவர்கள் எல்லா காலங்களிலும் எல்லாவற்றையும் தைரியமாக எழுதுவார்கள் தைரியமாக பேசுவார்கள் அதை முடிச்சுட்டு பாரதிய சொல்கிறா மகத்தான இங்கிலாந்து பேரரசு எங்கே அந்தோ இந்தியா எங்கே அப்போ நம்ம மாற்றங்களுக்கு தயாராவே இல்லை இன்னும் சாதி முறைகளை அப்படியே கட்டமைத்து கொண்டு அந்த கட்டுமானத்திலே தொங்க விரும்புகிறமே ஒழிய அதை கடந்து நாம் புரிந்து கொள்ள சமூகத்தை முன்னேற்ற தயாராக இல்லை நான் எனக்கு தலைப்பு பாரதியின் நெறியில் கொடுத்துருங்க பாரதி அந்த நெறி வேற ஒரு கோணத்தில் சிந்திக்கிறவர் அந்த கட்டமைப்புகளை தாண்டி வாழ வேண்டும் என்று நினைக்கிறவர் பழமை என்பதற்காக ஒன்றை ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை புதுமை என்பதற்காக ஒன்றை நிராகரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்னே ஒன்று சார் எதுகிரி போய் இந்த திரு திருவல்லிக்கணி பீச்சில் பீச்சில் காசு போடுற ஏன் போட்ட எதுக்கு காசு போட்டேன் அதெல்லாம் பெரியவங்க பண்ணி வச்ச பழக்கம் நல்லா புரிஞ்சுக்கோ குளத்துல காசு போடுவாங்க ஏன் குளத்துல காசு போடுவாங்கன்னு உனக்கு தெரியுமா எதுகிரிக்கு பாடம் எடுக்கணும் ஏன் குளத்துல காசு போடுவாங்க தெரியுமா எதுக்கு அந்த சேத்தை அள்ளணும் நீ இப்போ சேத்துல ஒரு காசு போட்டுட்டு போயிட்டேன்னா தண்ணி குறைஞ்சதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் காசு கிடைக்குமேன்னு சேர்த்து அள்ளி வெளியே கொண்டாந்து போடுவான் அப்போ அந்த குளம் தூர்வாரிடுவாங்க குளத்தை தூர்வாரவனுக்கு காசு கொடுக்கணுமேங்கிறதுக்காக குளத்துல காசு போடுற பழக்கம் நமக்கு வந்தது அதனால குளத்துல காசு போடலாம் நீ சமுத்திரத்தில் போய் காசு போடுறியே உனக்கு அறிவு இருக்கா சமுத்திரத்துக்கு இந்த காலனாவால் ஆக போகிறது ஒன்றுமே இல்லைன்னு உனக்கு தெரியாதா அதுக்கு ரெண்டு பொறி வாங்கி போட்டால் கூட அங்கே இருக்கிற மீன் தின் நீ அதுவும் பண்ணாமல் காலனா காசை கொண்டு போய் அங்கே போட்டு வரைய எதுக்கு நீ சொல்கிறா அப்போ பெரியவங்க எல்லாம் அப்படின்னா அனாவசியமா பேசாது குளத்தில் போடுறது பெரியவங்க சொன்ன வரைக்கும் கரெக்டு ஆனா சமுத்திரத்தில் கொண்டு போய் போடுறது முட்டாள்தனம் அதான் பாரதி இப்போ பழைய வழக்கங்களை பாரதி கண்டிக்கவில்லை பழைய வழக்கங்களில் எவை நியாயமானவையோ எந்த அளவு நியாயமானவையோ அவற்றை ஏற்றுக்கொள்ள சொல்லுகிறார் எது நியாயம் இல்லையோ அதை மீறி முடிவெடுக்க வேண்டிய தைரியம் இந்த மக்களுக்கு வர வேண்டும் என்பதை சொல்லுகிறார் பழமைக்கும் புதுமைக்கும் பாலமாக மட்டுமல்ல ஒரு ஒளி விளங்கியது பாரதியின் நெறி என்று கூறி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் விருது பெற்ற என்னுடைய மிகுந்த அன்புக்குரிய அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி மீண்டும் தலைமை உரைக்கு ஒரு பாராட்டு